கூச்சத்திலிருந்தும் தயக்க மனப்பான்மையிலிருந்தும் வெளிவருவது எப்படி? புது மனிதர்களையும் புது இடங்களையும் உங்களால் சந்திக்க முடியாமல் இருக்கலாம். நண்பர்களுடைய நிகழ்வுகளை, உறவினர்களுடைய நிகழ்வுகளை உங்கள் கூச்ச சுபாவத்தினாலேயே நீங்கள் தட்டி கழித்திருக்கக்கூடும். கூச்ச சுபாவம் என்பது நீங்கள் உங்களை பற்றி அதிகமாக ஜட்ஜ் செய்வதனாலேயே ஏற்படுகிறது. மற்றவர்கள் நீங்கள் ஒரு செயலை செய்தால் என்ன நினைத்துவிடக்கூடும் என்று அதிகமாக கவலைப்படுகிறீர்கள். ஆனால் இந்த நிலையிலிருந்து நீங்கள் வெளிவருவதோடு தன்னம்பிக்கையையும் வளர்த்து கொள்ள முடியும். அதற்காக பின்வரும் ஆலோசனைகளை பின்பற்றுங்கள். 1. உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே கூச்சத்தையும் தயக்கத்தையும் தாழ்வு மனப்பான்மையையும் வாழ்வில் ஒரு முறையாவது அனுபவித்துத்தான் இருப்பார்கள். அதனால் நீங்கள் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கக்கூடும் என்பது பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் செய்யும் விடயங்கள் எல்லோருக்கும் பிடிக்கப் போவதில்லை, அதேபோல் ஒருவருக்குமே பிடிக்காமல் போகப் போவதும் இல்லை. எனவே நீங்கள் நினைப்பதை, உங்களுக்கு இயற்கையாக வருவதை செய்யுங்கள். 2. உங்களை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். வேறு யாரும் உங்களை கவனிப்பார்கள் என்ற எண்ணத்தை மறந்துவிடுங்கள். எல்லோருக்கும் அவரவர் வேலைகளில் தான் கவனம் இருக்க போகிறது. எனவே அவர்களை பற்றி நீங்கள் எண்ண வேண்டியதில்லை. 3. உங்கள் பலத்தை வழிகாட்டுங்கள். நீங்கள் ஒரு விடயத்தில் மிகச்சிறப்பாக செயற்படக்கூடியவராக இருப்பீர்கள். திறமையை வழிகாட்டுங்கள். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிப்பதோடு கூச்ச சுபாவமும் எளிதில் காணாமல் போய்விடும். 4. உங்கள் புறத்தோற்றத்தை அழகாக வைத்திருங்கள். தினமும் குளிப்பது, பற்களை சுத்தப்படுத்துவது போன்ற சின்ன சின்ன வேலைகளை கவனமாக செய்து பாருங்கள். சிறந்த ஆடைகளை உடுத்துங்கள். நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்ற உணர்வே உங்கள் தயக்க மனப்பான்மையை பாதி உரைத்துவிடும். 5. பிறரோடு பேச பயிற்சி செய்யுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நண்பர்களோடும் உறவினர்களோடும் பேசி பழகுங்கள். அதோடு நில்லாமல் உங்களுக்கு பழக்கமில்லாத மனிதர்களோடு பேசி பாருங்கள். ஒரு மளிகை கடையிலோ இல்லை கோவிலிலோ புதிதாக பார்க்கும் மனிதர்களோடு பேசி பழகுங்கள். இவ்வாறு செய்வதால் நீங்கள் உங்கள் பயத்துடன் நேரடியாக மோதுகிறீர்கள். புது மனிதர்களோடு பேசும்போது நீங்கள் பதட்டம் அடைந்தால் ஒரு பெருமூச்சு விடுங்கள். இது உங்களை சாந்தப்படுத்தும் பயிற்சியாகும். 6. மற்றவர்கள் பேசுவதை செவிமடுங்கள். மற்றவர்கள் உங்களோடு பேசும்போது அவர்கள் பேசும் விடயத்தை செவிமடுங்கள். கேள்விகளை கேளுங்கள். நீங்கள் இந்த உரையாடலின் இடையில் உங்கள் கூச்ச சுபாவத்தை மறந்தே இருப்பீர்கள். 7. முடிந்த வரைக்கும் ஒருவரோடு பேசும்போது அவர்களோடு ஐ கான்டாக்டை பேணுங்கள். நீங்கள் அதிகமாக ஐ கான்டாக்டை பேணும்போது நீங்கள் அதிகமாக பேசாத போதும் அந்த உரையாடலில் உள்ள ஒருவராக மதிக்கப்படுகிறீர்கள். அதே நேரம் உண்மையிலேயே அந்த உரையாடலில் கவனம் செலுத்துங்கள். படிப்படியாக உங்களால் சிறந்த உரையாடல்களில் பங்கெடுக்க முடியும். 8. இறுதியாக, உங்களுக்கு வரும் அழைப்புகளுக்கு எப்போதும் எஸ் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளவு தூரம் ஏனையோரோடு அதிகமாக பழகுகிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களால் உங்கள் கூச்ச சுபாவத்தையும் தயக்க மனப்பான்மையும் இல்லாமல் செய்ய முடியும். இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதேபோல் அருகிலுள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி.